This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. துலாம் ராசி 2019 ஜனவரி மாதம். இப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் அப்படிங்கிற ராசிக்கு முதல் மாதம் ஆண்டுடைய தோக்கம் எப்படி இருக்குது? உண்மையிலேயே துலாம் ராசி நிறைய ஃபேவர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சுக்கரன் உங்கள் ராசிநாதன் துலாமில் இருந்து விருச்சிகமில் மாதத்துடைய பிகினிங், இந்த இயருடைய பிகினிங். அப்போது விருச்சிகம் அப்படிங்கிறது செகண்ட் ஹவுஸ், இன்கம் ஹவுஸ், ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி இன்கம் ஹவுஸில் ஒரு சுபகிரகம் நுழைய பொழுது குடும்பத்தில் குதூகலமான ஒரு அதிர்வுகள், அப்போ ஃபேமிலியில் நல்ல நிகழ்வுகள், எதிர்பார்க்கிற ஒரு சுபீட்சங்கள், சந்தோஷங்கள்லாம் நிறையக்கூடிய ஒரு மாதம் ஜனவரி மாதம். இது மந்தோடைய பிகின். இப்போ இந்த மாதத்தில் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும், லோன் எதிர்பார்க்குற இடத்துல லோன் கிடைக்கும், ஒரு வரவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வரவு வந்து தானாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மூலிமா மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும், குடும்பத்தில் குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம், வீடு குடி போகுதல், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பலன் உண்டுன்றதை இந்த மாதத்துடைய துவக்கமே வந்து முடிவு செய்யும். இதுக்கு பிறகு இந்த துலாம் அப்படிங்கிற ராசிக்கு மற்ற பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, சனி ரொம்ப ஃபேவரான ஒரு ஹவுஸில், தேர்ட் ஹவுஸில் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சனியுடைய பார்வை அங்கேருந்து 9வது வீடு 5வது இடத்துல பதியும் பொழுது முக்கியமாக இந்த ரெண்டு வீடுகளில் சனி பார்வை பதியிறது உங்களுக்கு யோகம், முன்னேற்றம், ஒரு மன தைரியம், மனசில் ஒரு உற்சாகம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஸோ சனியால் இந்த மாதம் ஜனவரி மாதம் துலாம் ராசிக்கு ஃபேவராக ரன் ஃபேவராக 100% ஃபேவர். சனி வரையஸ்தானத்தில் பார்வை எடுத்தால சொத்து வாங்கிறது, வீடு விற்று வீடு வாங்குறது, இல்லை வீடு கட்டுதல், இந்த மாதிரியான பலன்களில் முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக இருக்குது. இதுக்கப்புறம் குரு, நாம் ஏற்கனவே லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம், குரு பெயர்ச்சி ஓராண்டு காலத்துக்கு துலாமுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜனவரி மாதம் அப்படிங்கிற இடத்துல இந்த குரு செகண்ட் ஹவுஸில் குருவும் சுக்கரனும் ஒன்றா இணையிற காலம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இந்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தன லாபம், தன முன்னேற்றம், லோன், பேங்க் லோனுக்காக காத்திருக்கீங்களா, ஈஸியாக த்ரூ ஆகும். வேறு ஏதாவது ஒரு அப்ளை பண்ணியிருக்கீங்க பணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். இந்த குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறது சுப காரியங்களை பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாம் ஃபேவராக பண்ணிவிடுவார். இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் பசங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இந்த குரு வந்து என்ன பண்ணுவார், குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு யோகத்தை கொடுத்துட்டே வருவார். இது துலாமுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான சைடு. குருவால் இந்த குரு பார்வை நேராக 8வது இடத்துல போய் விழும். இந்த 8வது இடத்துல சங்கடங்கள், கஷ்டங்கள், கடன்கள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பையும் குரு ஏற்படுத்துவார். இது இன்னொரு ஒரு பக்கம் பலம். சரி, குரு 6வது இடத்தையும் பார்வையிடுறதுனால கடன்களை அடைக்கவும் உதவி செய்வார். இவ்வளோ வகையில் இந்த குரு உங்களுக்கு ஃபேவரான ஒரு ட்ராக்ல கொண்டு போகிறார் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும். புதன் உங்களுடைய கல்வி, உங்களுடைய கல்வி திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், இதுக்கெல்லாம் புதன் நல்லது செய்வாரான்னு கேட்டிங்கன்னா, 21st of January இந்த புதன் மகரத்துக்கு நகர்வார். 14th of January சூரியன் வந்து மகரத்தில் நகர்வார். இதான் தை மாதம் சொல்கிறது. அப்போது இந்த 21ஆம் தேதியிலிருந்து சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ற நேரம் உங்களுடைய கல்வி திட்டங்களுக்கு முக்கிய முடிவுகள், அது ரிலேட்டடாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்கள், முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறது 21st of January ஒரு பலனாக தெரியுது. 14th of January சூரியனுடைய நகர்வு, அதாவது 3வது இடத்துல சனியோடு இணைந்த சூரியன், அவர் நகர்ந்து 4வது இடத்துக்கு போகும்பொழுது சூரியனுடைய பார்வை 10 பதியும். 10 சூரியன் பார்வை பதிஞ்சால் பதவி யோகம், பதவி முன்னேற்றம், உங்களுக்காக நீங்கள் பதவியாக காத்திருக்கீங்க, அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இல்லைனா கவர்மெண்ட் டெண்டர் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும்னா சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக அரசாங்கத்துக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டருக்காக காத்திருக்கீங்க, அவங்களோட ஒரு கையெழுத்துக்காக காத்திருக்கீங்க, அவங்களுடைய ஒரு அப்ரூவலுக்காக காத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு த்ரூ ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் செவ்வாய் எடுத்து பாருங்கள், இந்த மாதம் ஜனவரியில் 6வது வீட்டில் உங்களுக்கு ருணம், ரோகம், சத்ரு, கடன், நோய், எதிரி, பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் போகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போது ஜாப் அண்ட் கரியரில் வந்து ஏதாவது ஃபேவராக இருக்குமான்னு நம்ம பார்த்தோம்னா, நியூ பிகினிங், நியூ சான்ஸ், ஒரு கிரியேஷன்,
புதுசா ஒண்ணு. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. நீங்க படைக்கிறது ஒரு ஆற்றலான இடத்துல போய் நீங்க வேலை பார்க்கறது, நல்ல பதவி அடையிறது, இடம் மாற்றத்தை அனுபவிக்கிறது, இத்தனை பலனுக்கும் துலாம் அப்படிங்கிற ராசிக்கு எக்ஸலண்டான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நம்ம இந்த ஜனவரி மாதம் 2019 பார்க்குறோம். சரி, ராகு கேது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்தில் இந்த ராகு கேது இடம் மாற போகிறாங்க. மார்ச் மாதத்தில் ராகுன் கேது டிரான்சிட் இன்னும் உங்களுக்கு ஃபேவராக காத்துட்ருக்கு. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டில் ராகு நியரிங் 9th ஹவுஸ், 9th வீட்டை நெருங்கிட்டு இருக்கார். துலாமை பொறுத்த வரைக்கும் நெருங்கும் பொழுது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்னென்னா ஒரு சடன் லக், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறதெல்லாம் துலாமுக்கு இந்த வருஷம் காத்துட்ருக்கு. அந்த அதிர்ஷ்டம் இந்த ராகு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார், வெகு விரைவில் அதை வந்து கொடுப்பார். க்ளோஸ் பொதுவாகவே சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உள்ளவங்க, கலை படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க, நடனம் நாட்டியம் சம்மந்தப்பட்டவங்க, எழுத்தாளர்கள், இதெல்லாம் துலாமுக்கே உண்டு. இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு நியூ பிகினிங் வாய்ப்பு, புதுசாக ஒரு அடையாளம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஆர் வெரி ஹை. அண்ட் துலாம் அப்படிங்கிற ராசியில் சனி உச்சம் பெறுவார். நீதித்துறையில் சார்ந்தவங்க, அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உள்ளவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் புதிய ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி அவங்களுடைய கரியர் லைஃப்லேயும் ஒரு நல்ல ஒரு அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு, புகழ் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும் இந்த ஜனவரி மாதம். திருமண வாழ்க்கைக்காக, கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்க, கல்யாணம் நடந்து ஒரு குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் உண்டு. ஓவராலாக ஜனவரி மந்த் துலாம் சூப்பரான ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும், ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தை என்ன திசை நடக்குது, யோக திசையா அவயோக திசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைம் ஆனது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன், இது மாதந்தோடு நகரக்கூடியது. 40 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 இயர்ஸ், 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் 3 ராசி தான். 1 மிதுனம், 1 துலாம், 1 கும்பம். இந்த 3 ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த 3 ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஜ்ஞானத்தை எரிச்சு ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி, இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ, அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது, இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு திசை அல்லது கேது திசை
அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின தசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4 இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வேர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.